என் மகனே, என் மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல சமயத்தில் தனிமை உணர்வு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, இந்த காரியத்தில் அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா பெரிய வசதி உள்ளவர், உதவி செய்கிறாரு, இவங்க அப்பா ரொம்ப அரசியல்வாதிகளோடு ரொம்ப தொடர்புடையவர், அவங்களுக்கு உதவி கிடைச்சிருது, இவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாங்க, பெரியாளாக இருக்கிறாங்க, உதவி கிடைச்சிருது, எனக்கு அப்படி உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் ஒரு ஏழை குடும்பம், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஏழைகள், யார்கிட்டே போய் உதவி கேட்கக்கூடிய கூடிய சூழ்நிலை கூட இல்லை, அதனால் தனித்து விடப்பட்ட நிலைமை, ஒரு உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, எனக்கு யாரும் துணையாக இல்லையே என்கிறதான ஒரு உணர்வு. அந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குதா? ஆமாம், எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, சும்மா என்கிட்ட பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது, உதவி செய்கிறதற்கு, தூக்கி விடுவதற்கு, கை தாங்குவதற்கு ஒரு ஆள் இல்லையே, அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? இந்த மாதிரி உணர்வில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, உனக்கு யார் இல்லாட்டானே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, நான் இருக்கிற உனக்கு துணையாக. இது ஆங்கில மதத்தில் வாசிக்கும்போது, ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். உதவி செய்தால் யார் இல்லைன்னு நினைக்கிறீங்கள? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு உதவி செய்வதற்காக நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதத்தில், வர்ற நாட்களில், வாழ்நாள் முழுவதும், உங்களுடைய நீங்கள் படித்து கொண்டிருந்த படிப்பில், வேலை செய்து கொண்டிருந்த வேலையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இயேசு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆண்டவரே வந்து நின்று, நான் இருக்கிறவனுக்கு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீத 46:1 வசனத்தில் வாசிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஆபத்தான காலத்தில் அனுகூலமான துணை, அனுகூலமான துணை, பிரசன்ட் ஹெல்ப், அந்த நேரத்தில் உதவி செய்கிறவர். உங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, யாராவது வந்து என்னை காப்பாற்றின நல்லமாக இருக்குமே, உதவி செய்தால் நல்லமாக இருக்குமே, இந்த இக்கட்டிலிருந்து யாராவது அப்படின்னு தேடுறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் இருக்கிறேன் உனக்கு அனுகூலமான துணை, நான் தான் உனக்கு அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த சமயத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். பேதுரு தனித்த ஒரு சூழ்நிலை, இயேசு தூரமாக இருக்கிறாரு, படகு தூரமாக இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் கடல் நடுவில் நிற்கிறார், அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, தனித்து இப்போ சீஷர்களோடையும் இல்லை, இயேசுவோடையும் இல்லை, தனியாக நிற்கிறாரு. அப்போ யார் எனக்கு துணை, அமிழ்ந்து போனால் என்ன செய்யறேன் நினைக்கும் போது, அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே ரட்சியினாரா? இயேசு உடனே கை தூக்கிட்டார். நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய, உனக்கு துணையாக இருக்க, ஏன் நீ என்ன பார்க்காதபடி சூழ்நிலையை பார்த்த? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இயேசு, சொல்கிறார், மகளே, சூழ்நிலை பார்த்து பயந்துட்டியா? சூழ்நிலை பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? மகனே, யாருமே இல்லாத மாதிரி தெரியுதா? இருட்டாக இருக்குதே, காற்று வீசுதே, தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குதே, என்ன பண்ணு தெரியல, இதை யார்கிட்ட சொல்லி அவங்க புரிந்து கொள்வாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா, தப்பாக புரிந்து கொள்வாங்களோ, எனக்கு உதவி செய்ய மறுத்துருவாங்களோ, அப்படி சூழ்நிலையில் கலங்கிக்கிட்டே இருக்குதா இருதயம்? இயேசு சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், பயப்படாத, ஏற்ற துணை, உனக்கு ப்ரெசன்ட் ஹெல்ப், ஏற்ற நேரத்தில் அனுகூலமான ஒரு துணையாக நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டு எதுக்கெல்லாம் நமக்கு துணை நின்று உதவி செய்கிறார் தெரியுமா? முதலாவது நம்முடைய ஆத்மா, அதில் தான் தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். 33:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். என் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, அவர் தான் என் ஆத்மாவுக்கு துணை. ஏன்னா இந்த ஆத்மாவில் தான் சில சமயம் கலக்கம் இருக்கிறாரு, கலங்கின ஆத்மா, அந்த ஆத்மாவில் ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா இந்த ஆத்மாவை தான் சாத்தான் கரைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இந்த ஆத்மா தான் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்வதற்கும், அவரோடு பேசவும், அவருடைய குரலை கேட்கவும், அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கவும், நம்முடைய ஆத்மாவில் தான்
ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார், நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டால், பாவத்துக்குள்ளாக்கிவிட்டால் தேவன் வந்து வாசம் பண்ண முடியாது, தேவனுடைய பிரசன்னம் தடைப்பட்டு விடும். அப்போ இந்த ஆத்மாவிலே பயம், கலக்கம் இதெல்லாம் சுலபமாய் கொண்டு வந்து விடலாம் என்று பிசாசானவர் முயற்சி பண்ணுகிறார். ஆனால் தான் 94:17 பக்தன் சொல்கிறத பாருங்கள், கத்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா அசீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கத்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என் ஆத்மாவுக்கு துணையாக இருக்கிறார். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படியே அக்கறி இருளுக்குள்ளே போயிருக்கும் என்பதாய் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம வாழ்கிற சூழ்நிலை, வேலை செய்கிறது, பிஸ்னஸ் செய்கிறது, அல்லது வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை, நிறைய பாவங்கள், பாவ சோதனைகள் பக்கத்தில் நிற்குது. நம்மை கரைப்படுத்தி, ஆத்மாவை கரைப்படுத்தி, தேவனை விட்டு நம்மை பிரிக்க பல காரியங்கள் சூழ்ந்து வருது. எப்படி வாழ்றது? ஒவ்வொரு நாளும் இந்த தடுமாற்றம். அந்த ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர். வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்து, நீ வேலையெல்லாம் விட்டுட்டு வா, எனக்கு ஊழியம் செய்ய வா, நான் வந்து அதுக்கு தான் உன்னை ரட்சித்தேன், உன்னை சுகமாக்கி விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுகிறார். அப்போ இந்த வாலிபன் ஆண்டவரோடு பேசும்போது சொன்னான், ரொம்ப பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே, நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை செய்தால் நான் சின்ன தப்புன கூட தெரியாது, நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு வைங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு அவமானம் ஆயிரும் இல்லை, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, வாலிபத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறல்ல, சீக்கிரத்தில் எதுக்காவது அட்ராக்ட் ஆகி நான் உங்களை விட்டு உங்களுடைய நாமத்திற்கு ஒரு தூஷணம் உண்டாகிற மாதிரி நடந்துட்டா அது உங்களுக்கு அவமானம் தானே, அதனால் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னால் ஒரு பரிசுத்தமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமாக என்னால் வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு, என்னை குறித்து எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்று நீ நம்ப வேண்டாம், என்ன நம்பு, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைக்கிறவர், உன் ஆத்மா பாதுகாக்க மாட்டேன்னா நான் பாதுகாப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ பரிசுத்தமாக வாழ நான் துணையாக இருப்பேன், நீ கடைசி வரைக்கும் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பரிசுத்தமாக பாதுகாத்து நான் நடத்துவேன், நீ பயப்படாத, என் கையிலேருந்து ஒருத்தர் உன்னை பறித்து கொள்ள முடியாது, எதுவும் உன்னை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னே, சரி நான் என்ன நம்பி வரல, என் பலத்தை பற்றி, என் பலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீ ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பாருங்கள், அற்புதமாக நடத்தி எத்தனையோ பாவ சோதனை, போராட்டம், நெருக்கம் வந்த போதிலும் ஆண்டவர் துணையாய் நின்று பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்தி கடைசி வரை நடத்திட்டார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதன்படி கடைசி வரை துணையாய் நின்று வழி நடத்திட்டார். பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை, அந்த ஊழியக்காரருக்கு, ஆண்டவர் கடைசி வரை எனக்கு வாக்கு கொடுத்தபடி எனக்கு துணையாய் நின்று என் ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரேன்னு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உன்னை காத்து கொள்ளுவேன், உன் ஆத்மா என்னுடைய பொறுப்பு, உன் ஆத்மாவை ரட்சித்தவர் நான் தானே, உன் ஆத்மாவுடைய பாவ கரைகளை கழுவி சுத்திகரித்தது நான் தானே, அப்போ கடைசி வரை உன்னை காத்துக்கொள்ள நான் வல்லவர், அதனால் நான் உனக்கு துணையாயிருந்த நடத்துவேன், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக நமக்கு துணை நிற்கிற தேவன். ரெண்டாவது, இந்த உலகத்தில் நமக்கு பல எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகளில் முக்கியமான எதிரி யார்? நம்ம வந்து 1 பேதுரு 5:8 வாசிக்கிறதில், எதிராளியாகிய பிசாசு, அவன் நமக்கு ஒரு ரொம்ப யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த யுத்தத்தில் நாம் தனியாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, நமக்கு ஒரு துணை தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை, ஆண்டவர் தான் நமக்கு பலன். வேத புஸ்தகத்தில் 2:32:8 பாருங்கள், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு துணை நின்று, உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களோடு கூட இருந்து யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர். அன்று சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் எதிராளியாகிய பிசாசானவன் எத்தனை விதமான யுத்தங்களை உனக்கு உரதமாய் பண்ணலாம், நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல,
பலவிதமான யுத்தங்கள், பொல்லாத மனிதர்களை எழுப்பி, பொறாமை கொண்ட மக்களை எழுப்பி, உனக்கு ஒருமாய் பேச வைக்கலாம், செயல்பட வைக்கலாம், உன் ஆசீர்வாதத்தை தடுக்க வைக்கலாம், உன்னை அழிக்க முயற்சி பண்ணலாம், உன்னை இல்லாமல் பண்ணிவிடும்படி போராடலாம். உனக்கு ஒருமாய் பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களை எழுப்பி உன்னுடைய கிரியைகளை முடக்க, உன் செயல்களை முடக்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க பல முயற்சிகளை சாத்தான் பண்ணிக்கொண்டு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த யுத்தம் நமக்கு உண்டு. எபேசியர் 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாத மனிதர்களை எழுப்பி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருப்பான், யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அதன் வாக்கு கொடுக்கிறார், நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் துணை நிற்கிறவர். அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், யுத்தத்தில் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். இயேசுவை யாராவது ஜெயிக்க முடியுமா? இயேசுவை ஜெயிக்க ஒருத்தரால் முடியாது. அவர் தான் உங்கள் கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு என்ன, நீங்கள் ஜெயிப்பீங்க. தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு தானியல் 6:16 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லை? அப்போ அவருடைய காரியம், அவர் வந்து 4-5 ராஜாக்கள் காலத்தில் ஒரு அதிகாரியாக பணி செய்தவர். ஒருவரும் அவரை ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியலை. தேவன் அவர்களை காரியம் முழுவதும் ஜெயமாக்கி கொடுத்தார். மேல் அதிகாரிகள் மிரட்டுறாங்களா, பயமுறுத்துறாங்களா, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை தூக்கிடுவேன், அடிச்சிருவேன், உங்களை தடுத்துருவேன் நீ போராடுறாங்களா? ஒன்றும் பயப்பட, அவங்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் பல விதத்தில் யுத்தம் பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நம்ம தோல்வி அடைய மாட்டோம். பயப்படாதங்க, பயப்படாதங்க, நாம் ஜெபிக்கலாம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே. எனக்கு உதவி செய்ய எனக்கு துணையாக இருக்கிற என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும், பயந்து கலங்கியிருக்கிறவனுடைய பிள்ளைகளை பொழுது பலப்படுத்தும். அவருடைய பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும், கலக்கங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நின்று அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ சோதனைகள், பாவ போராட்டங்கள், பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, என்னால் கடைசி வரை பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது பரிசுத்தாவின் பல்லமையினால் அவளை ஆட்கொண்டு பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவளை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தும். அவருடைய ஆத்மாவை தீட்டப்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். பாவ கரைகள் உள்ளே வந்துவிடாதபடி அவளை பாதுகாத்து நடத்தும். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ துணை கூட இருந்து பாதுகாத்தவளை நடத்தும். இதோ இவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், பெல்லிஸ்வனிய மந்திர வல்லமைகள், துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அந்தகார வல்லமைகள், இதோ இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், வேலையிலே, குடும்பத்திலே, பிஸ்னஸிலே, ஊழியத்திலே இருக்கிற இடத்துல இவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களுக்கு துணை நிற்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். எங்களுக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுகிறபடியால் பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். எதிர்ப்பின் வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும். எங்களுக்கு விரோதமாய் பிசாசு எழுப்பியிருக்கிற பொல்லாத மனிதருடைய சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். என்னுடைய உயர்வை, ப்ரமோஷனை, ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். கூட இருந்து துணை நின்று ஜெயம் கொடுத்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், குறைவுகள் நிறைவாக்கும். இந்த மாதத்தில், இந்த நாட்கள் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதத்தை காணணும். ஆண்டவரேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபை நடத்துகிற ஊழியர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், சிறுவர், வாலிபர், ஊழியம் செய்கிறவங்க, ஜபக்கூட்டம் நடத்துகிறவங்க, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், மிஷனரிமார்கள், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவளுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பியிருக்கிற பொருளாத மனிதர்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகட்டும். பவுலுக்கு துணை நின்று பலப்படுத்த ஜெயம் கொடுத்த தேவன் நீ. இப்பொழுது
விரோதம் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற கோலியாத்துகள் விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதனுடைய நெற்றியிலே கல்லை பதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முகங்கு பெற வெட்கப்பட்டு விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின். தண்டைகள் விலகட்டும், போல்லாத சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் முகங்கு பெற விழுந்து போவதாக, அழிந்து போவதாக. நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கூட இருந்து இன்றைக்கு ஜெயம் தருகிறீர், நன்றி. இன்றைக்கு கூட இந்த சூழ்நிலைகள் மாறட்டும், எதிர்ப்பின் சூழ்நிலைகள் மாறட்டும். விரோதமாய் எழும்புகிறவர்கள் காணாமல் போவார்கள் ஆக, விரோதமாய் எழும்புபவர்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் வரும்படி மாற்றத்தை உண்டாக்குவீராக. அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் ஜெயம் தருகிறீர், நீர் யுத்தம் பண்ணுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வாக்கு கொடுத்தபடி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னபடி ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு துணை நின்று, வியாபாரத்திலே துணை நின்று ஆசீர்வதியும், படிக்கிற காரியத்திலே துணை நின்று ஜெயம் கொடுத்து நடத்தும், ஊழிய காரியத்திலே துணை நின்று ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதித்து விஸ்தாரமாக்கி அருளும். அன்றுவரை விவசாயம் செய்கிற பிள்ளைகள், நிலத்திலே பயிரிடுகிற பிள்ளைகளுக்கு துணை நின்று அறுவடையை பெருக பண்ணும். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை அருளை செய்து துணை நின்று மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.